குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்மளில் பாதி பேருக்கு நிறைய பேருக்கே வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் நமக்கு வந்து ஜாப் கிடைச்சா நல்லாயிருக்குமே, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கிடைச்சா நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களோட ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஸோ இன்றைக்கி நம்ம எந்த ரெக்குயர்மெண்ட் பார்க்க போகிறோமா, ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ். எய்ம்ஸில் நம்ம ஃபார்மசிஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃபார்மசிஸ்ட்க்கு மட்டும் இல்லை, ஸோ நிறைய வேகன்சிஸ் நிறைய போஸ்டர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் ரிலேட்டடான ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆன எல்லா ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்த உடனே நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யாராவது நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் குரூப் இருக்குது, ஸோ லிங்க் ப்ரெஸ் பண்ணி டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடிக்கு எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து PDF வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம டைரக்டாக போஸ்ட் அண்ட் வேகன்சிஸை பற்றி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துருவோம். டைரக்டாக வந்து சீரியல் நம்பர் 27 வந்து போயிடலாம். ஸோ 27 பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர் ட்ரக், ஸோ லெவல் 6 வந்து பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எசென்ஷியல் வந்து என்னென்ன தேவை அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ டிகிரி இன் ஃபார்மசி, டிகிரி இன் ஃபார்மசி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிஃபார்ம் பேச்சுலர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யூஜி டிகிரி பிஜி டிகிரி, ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஃபார்மசி டிகிரி இன் ஃபார்மசி வந்து பண்ணியிருக்கணும். ஸோ ரெக்வயர்டு ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமாக அவசியம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஸ்டோரிங். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் டிப்ளமோ பண்ணியிருந்தாலும் சரி, யூஜி பிஜி ஸோ ஃபார்மசி ரிலேட்டடாக நீங்கள் எது பண்ணியிருந்தாலும் சரி, பிஃபார்ம் எம்ஃபார்ம் எது ரிலேட்டடாக பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எசென்ஷியல் ஆர்ன்னு போட்டு இன்னொரு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோ இன் ஃபார்மசி இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா யூஜி டிப்ளமோ யூஜி பிஜி ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம், பட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் இயரா டூ இயரா த்ரீ இயரா அப்படின்றது எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு 6 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஏன்னா லெவல் 6 பேமெண்ட் வந்து நல்ல ஒரு பே ஸ்கேல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டிப்ளமோ ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து டிப்ளமோ ஃபார்மசி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் 3 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ட்ரக் ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எத்தனை இயர்ஸ் அப்படின்னு அதெல்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணல, கீழே தான் வந்து 3 டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸோ 30 இயர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் 5 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. 3 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் ஒன் வேகன்சி ஃபார் ஓபிசி அண்ட் ஒன் வேகன்சி ஃபார் இடபிள்யூஎஸ். ஸோ இது வந்து எக்ஸாமினேஷன் 3 பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான். ஸோ இதோட PDFஓட லிங்க் வேணும்னா ஸோ தயவு செஞ்சு எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 37 ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்கான வேகன்சி. ஸோ இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி, அந்த ஃபார்மசி வந்து ரெக்கக்னைஸ்டாக இருந்திருக்கணும். ஸோ நீங்கள் வந்து PCIல கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிசரபிள் டிப்ளமோ இன் ஃபார்மசி ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஸ்பென்சிங் ஆர் ஸ்டோரேஜ். ஸோ நீங்கள் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், ட்ரக் ஸ்டோரில் இருக்கலாம். ஸோ எத்தனை இயர்ஸ்னு கிளியராக மென்ஷன் பண்ணல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. நீங்கள் 6 இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், 1 இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். பே 5 ஸ்கேலோட அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பர் மந்த்துக்கு ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 30 நீங்கள் எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஃபைனலாக என்ன கேட்டகரிக்கு விட்டுருக்காங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டு யூஆர் கேட்டகரிக்கு தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உடனுக்குடனே ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.